ஜெயராஜ். ஸோ எங்களோட புது குக்கு. ஸோ அவர் வந்ததும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அண்ணன் ஒருத்தர் வந்தாங்க, இந்த மாதிரி இவர் இருக்கார், ஸோ கொஞ்சம் ஜாப் இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. வயசில் மெச்சூர்டான ஆளாக இருந்தாங்க, பட் ஸ்டில் நாங்கள் தான் சொன்னோம், அண்ணன் நம்மளே வச்சுக்கலாம்டா ஜார்ஜ்னு நான் சொன்னேன். ஸோ என்னடா வேலை கொடுக்க போகிறோன்னா தெரிலடா, கஷ்டப்பட்டு இருக்காங்க, வி வில் டூ சம்திங் அப்படின்னு. நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னு நினைக்காத, நாளைக்கு அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு. ஸோ நாங்கள் எங்கள் பசங்களுக்கெல்லாம் ஒரு 3 வருஷமாக சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் சமைப்பாருன்றது எங்களுக்கு அப்புறம் தெரியும். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஈராக்கில் சோல்ஜர்ஸ், அமெரிக்கன் சோல்ஜர்ஸுக்காக சமைச்சவர். அங்கே ஒரு பாம்பிங் விழுந்து அந்த பாம்பில் லைவாக நிறைய பேர் இறந்ததை ரொம்ப க்ளோஸில் வந்து வாட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து நம்ம தென்னாலி படத்தில் வர மாதிரி அவருக்கு பயம். ஸோ நிறைய பயப்படுவார். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கண் வந்து சிமிட்டிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பசங்கள்கிட்ட சொன்னோம், நான் கூப்பிட்டு சொன்னேன், இவரை பார்க்கும்போதெல்லாம் போகும்போதெல்லாம் பாராட்டுங்கடா, முத ஒரு 4 நாளைக்கு இவர் என்ன செஞ்சாலுமே இவரை கம்ஃபர்ட் பண்ணுங்கடா. ஸோ அவர் முத அண்ணன் நீங்கள் போட்டிருக்க சட்டை நல்லாயிருக்கு, நீங்கள் போட்டிருக்க வாட்ச் நல்லாயிருக்குன்னு எல்லாரும் பாராட்டுவாங்க. என் பேர் ஜோசப் ஜெயராஜ், நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் இதுக்கு முன்னாடி குவைத்துலையும் ஈராக்லையும் ஒர்க் பண்ணேன். அங்கே திடீர்னு பாம்பு பக்கத்துலேயே பிளாஸ்ட் ஆகும், அப்போ வந்து பயமாக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் எப்படி உயிர் வாழுவோமா, நாளைக்கு இருப்போமா என்னன்னே தெரியாது, அந்தளவுக்கு பயமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் திடீர்னு பாம்பு போட்டாங்கன்னா ஒரே அதிரும் அந்த இடம்லாம். அப்போ இருக்கும்போது ரொம்ப உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் வேலை பார்த்துட்ருப்போம். அப்படி இருக்கும்போது தான் எல்லாம் சர்டிஃபிகேட்டெலாம் எல்லாமே எரிஞ்சிருச்சு. என்னோடய நான் கொண்டு போன சர்டிஃபிகேட்டு, எல்லா பணம், திங்ஸ் எல்லாமே எரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்கள்ட்ட நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் எங்களை பாஸ்போர்ட்லாம் இல்லாமல் வெறும் எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் மாதிரி தந்து எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. பயப்படுவேன் எதை பார்த்தாலும். எதுவுமே ஒரு வேலைக்கு போகிறதுனா ஒரு இடத்துக்கு போவேன், ஒரு 1 மந்த் ஒர்க் பண்ணுவேன், அப்புறம் திருப்பி வந்துடுவேன். இப்படியே தான் இருந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில். அப்புறம் எல்லாம் வீட்டிலலாம் திட்ட ஆரம்பித்தாங்க, என்னடா வேலைக்கு போக மாட்டியா அப்படின்னு தான் கேட்பாங்க. எப்போதும் வீட்டிலையே தான் இருப்பேன், ஒன்றுமே செய்யாமல் அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் ஜார்ஜ் அண்ணன் தான் எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க, இந்த வேலையை கொடுத்தாங்க எனக்கு. உங்களுக்கு என்னென்ன தெரியணும், நான் அங்கே இருக்கிற ஈராக் சோல்ஜர்ஸ்க்கெலாம், ஈராக்கில் இருக்கிற அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்க்கெலாம் சமைச்சிருக்கேன் அப்படின்னாரு. சரி, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சாண்ட்விச் பண்ணுங்க அப்படின்னா சாண்ட்விச் பண்ணாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். அப்புறம் ஒரு வேளை சமைக்க சொன்னோம், அப்புறம் 2 வேளை சமைச்சார், இப்போ 3 வேளை சமைக்கிறாரு. மிக சிறப்பாக, அதாவது வந்து ஒரு 007 மாடல் மாதிரி தான் வருவார். அதான் ஒன்று மத்தியானம் சமைக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி சமைச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சமைச்சேன் நான். அப்புறம் ஆரம்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் படிப்படியாக நிறையா, இப்போ ஒரு வாரத்துக்கு சமைக்கிற மாதிரி, ஒரு நாளைக்கு ஃபுல்லாக சமைக்கிற மாதிரி, ஒவ்வொரு நாளைக்கும் சமைக்கிற மாதிரி நானே என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. வாட்சு அழகாக ஷேர்ட் பண்ணி நீட்டாக வருவார். ஆனால் இத்தனை பேருக்கு சமைக்கிறாரு, நான் வந்து சாப்பிடும் போது கூட சட்டையில் தெளிச்சிடும், அந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுவோம். பட் இவர் சமைக்கிறாரு, ஒரு சின்ன ஒரு இது இல்லாமல் அவ்வளோ அழகாக சமைப்பார், அவ்வளோ க்ளீனாக இது பண்ணுறாரு. பசங்கள் எல்லாருக்கும் ஹோம்மேடு ஃபுட்டு, ஒரு 5-ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி உன்னை எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாரு. இன்றைக்கி 1st மந்த்து சேலரி அவர் வாங்குறதுக்குள்ளே டக்குன்னு அவர் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரொமோட் ஆகி ஒரு ஃபுல் போனஸ் வாங்கினார். இப்போ ஒரு 6 மந்த்ஸாக நம்ம கூட இருக்காரு. அவரோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், பர்சனல் லைஃப்லேயும் ஒரு மிகப்பெரிய மாற்றம். அவர் இப்போ ரீசெண்டாக ட்ரிச்சி போயிட்டு வரும்போது அவங்களோட எல்லாருமே வந்து ஸோ ஹாப்பி தட் ஹி காட் செட்டில்டு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா சமைக்க ஆரம்பித்தேன். இப்போ 50 பேத்துக்கு சமைக்கிறேன் நான், என்னால் முடியும் அப்படின்ற ஒரு இது வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் வேறு டிஷ்ஷஸ்லாம் சும்மா அசிஸ்டன்ட் மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி செஃப் மாதிரி நான் குக்காக இருக்கேன். நான் இங்கே இன்னும் நல்லா செய்யணும், ஒவ்வொரு டிஷ்ஷும் இன்னும் புதுசு புதுசாக ஏதாவது ஒரு டிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் இருக்குது எனக்கு. அவருக்கு இப்போ அந்த கண் சிமிட்டர்லாம் போயிடுச்சு, இஸ் ஸோ கம்ஃபர்டபுள், வெரி ஹாப்பி தட் வி ஆர் ஏபிள் டு யூனோ ஹெல்ப் ஹிம். அண்ட் இன்ஃபேக்ட் ஹீ ஹெல்ப்ட் அஸ் அ லாட். வந்து ஒண்டர்ஃபுல்லான ஒரு பர்சன்.